பெரம்பலூர் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது டைனோசர் முட்டை. உண்மையாகவே பெரம்பலூர் வந்து எவ்வளோ பழமையான ஊர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸு. நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற சாத்தனூரில் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மரமும் கல் மரம், கிட்டத்தட்ட 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த மரம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இங்கே கொண்டு வந்து காட்சிக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற பெரம்பலூர் கல் மரம், அதாவது ஃபாசிலான மரம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது கல்லூருன்னு சொல்கிறாங்க ராக்கு ஃபாசிலுக்கு தமிழில். அப்படிங்களா சார்? ஓகே. ஸோ அந்த கல்லூரி வந்து இது 2 கோடி வருஷம் பழமையானது, அது 12 கோடி வருஷம் பழமையான மரம் அங்கே இருக்குது. நம்ம அதை பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த மரம் தான் 18 மீட்டர் நீளம் உள்ள 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஃபாசில் மரம். மரம்னு சொன்னாலும் கல்லாக மாறிடுச்சு, தொடும்போதே ஒரு புல்லரிப்பாக இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இவ்வளோ பெரிய மரம் வந்து அது ஆற்றுல அடிச்சுட்டு வந்து கடலில் கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நிற்கிற இந்த இடமே வந்து ஒரு காலத்தில் கடலாக தான் இருந்திருக்குது, கடலுக்கு அடியில் இந்த மரம் அப்படியே இருந்திருக்குது. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிர் வாழினங்கள்லாம் இது மேலே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்து ஃபுல்லாக அழியாமல் அப்படியே இந்த மரம் பாதுகாக்கப்பட்டு இத்தனை கோடி வருடங்கள் கழித்து 1940 கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மறுபடியும் இதை கண்டெடுத்து நம்ம வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் நிற்கும்போதே ஒரு புல்லரிப்பாக இருக்குன்னு வைங்களேன். எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இதுக்கும் நம்ம முதல்ல சொன்ன டைனோசருக்கும் நம்ம பெரம்பலூருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் வந்து 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. ஆனால் டைனோசர் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது தான் டைனோசர். ஸோ இந்த மரத்துக்கும் டைனோசர் காலத்துக்கும் நல்ல ஒரு தொடர்பே இருக்குது. அதனால் பெரம்பலூர் வந்து டைனோசர் முட்டையை வச்சு மீம்ஸ் போட்டதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, இனிமேலாவது இருக்கிற பழமையை நம்ம பாதுகாக்கணும் பேசணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான், அழியாமல் பாதுகாக்கணும். நார்மலாக வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருள், சாஃப்டாக மெது மெதுப்பாக இருக்கக்கூடிய நத்தைகள் கூடங்க, இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் மியூசியம் இருக்குது, அந்த நத்தைகள் கூட இப்போ வந்து கல் மாதிரி கடினமாக மாறியிருக்கு. எப்படி மாறுது அப்படின்னு எங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து இந்த மினரல்ஸ் தாதுக்கள்னு என்னோடய வீடியோக்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க இல்லையா, இந்த தாதுக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. இதுக்கு ஆகக்கூடிய காலம், ஒரு சாஃப்டான மெதுமெதுப்பான பொருள் கடினமான பொருளாக ஆகக்கூடிய காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 10,000 வருடங்க. 10,000 வருடங்கள் கடந்த பின்னாடி தான் இந்த மெதுமெதுப்பான பொருள் ஃபாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் உருவாகவோ அது கடினமான பொருளாக மாறுது. அதுக்கு வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இது அழிஞ்சு போயிடக்கூடாது. அது சாஃப்டாக இருக்கும்போது கிருமிகளாலேயும் பல்வேறு காரணங்களாலேயும் டீகம்போசிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழிஞ்சு போயிடாமல் இருந்துருச்சுன்னா, இது வந்து ஒரு 10,000 வருடங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கடினமாகி ஃபாசிலாக மாறக்கூடிய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஃபாசில்ஸ்கள் இருக்கா? வரகூர், ஆனைப்பாடி, ஆலந்தளிப்பூர், அதுக்கப்புறம் சாரதாமங்கலம். இல்லை, அங்கே இருந்த நீர் ஓடை பகுதிகளில் இந்த மாதிரி மரங்கள் காணப்படுதுன்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் இருக்கா இந்த ஊரில்? இங்கே பக்கத்தில் இருக்குது சார். ஆனால் வந்து இதில் வந்து 18 மீட்டர்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் அதை விட சின்னதாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கீழடியில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் தொன்மையானதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது 2500 வருடங்கள் தான் அது பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பாருங்கள், 12 கோடி வருடங்கள் பழமையானது அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்க்குறது, குழந்தைகளோடு வந்து பார்க்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உபயோகமாகவும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மியூசியமையும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் காலையிலேயே வந்துட்டோம்னா, இந்த மியூசியமில் நம்ம உலகம் எப்படி உருவாச்சு, இந்த 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற அந்த பிக்பேங் தியரி உருவாகி எப்படி வந்து உயிரினங்கள்லாம் உலகம் எப்படி உருவாச்சு, உயிரினங்கள் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் எப்படி இந்த நத்தைகள், அதுக்கப்புறம் பாம்புகள், அதுக்கப்புறம் டைனோசர்கள், அப்புறம் மனிதர்கள், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் குழந்தைகளோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். வரலாற்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, புவிய ஜியோகிராஃபிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம்.